அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் விருட்சிகம் ராசிக்கு சுக்கிரன் செவ்வாய் பெயர்ச்சிகள் வந்து எந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 45 நாள் எல்லா விஷயத்திலையும் தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அது வந்து விலகி போயிடுச்சு உங்களுக்கு. அதாவது ஜூன் 30 தேதியிலிருந்தே செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10 பாவகத்தில், செவ்வாய் 10 இருந்தாங்க நல்லது தாங்க, அதாவது திக் பலம், அது உங்கள் ராசியாதிபதி நீசத்திலேருந்து வெளிவந்து இப்போ 10 பாவகத்தில் திக் பலமாக இருக்கிறாரு. கூடவே வந்து ஜூலை 6 தேதியிலிருந்து சுக்கிரன் 9 பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10 பாவகத்துக்கு வராரு. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்தவரை இந்த வீடு பகை வீடு தான். 10 பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறது நிஸ்பலம் தான். ஆனாலும் இந்த செவ்வாயோடு இருக்கிறதுனால சில நன்மைகள் ஏற்படும். இந்த காலக்கட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆணி 21 அதாவது ஜூலை 6 தேதி சுக்கர பெயர்ச்சி ஏற்படுது. ஏறத்தால ஆடி 21 வரையிலும் உங்களுக்கு 10 பாவகத்தில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரிவர்ஸில் பயிற்சி ஆகி ஆடி 21 ரிவர்ஸில் பயிற்சி ஆகி 9 பாவகத்துக்கே போயிடுறாரு. அதே போல் ஆடி 7 தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்க வக்ரம் ஆயிடுறார். சுக்கிரன் வந்து வக்ரம் ஆயிடுறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நிஸ்பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், 10 பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், பகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரமாகிறது, அதுவும் சுபகிரகம் வக்ரமாகும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இந்த விருச்சிகத்துக்கு பொறுத்தவரை 7 அதிபதியாகவும் 12 அதிபதியாக வரக்கூடியவர் வக்ரமாகும் போது பல்வேறு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த காலகட்டத்தில் அதாவது ஆடி மாத பலனாகவும் இதை எடுத்துங்க. மனதில் புதுவிதமான ஒரு தெம்பு கண்டிப்பாக ஏற்படும். இந்த சனியும் வக்ரமாக இருக்கிறார் இல்லையா, மனதில் ஒரு புதிய திட்டங்களோடு தான் செயல்பட போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் தோற்றத்தில் கூட சில மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. நடைமுறை பாவனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், ஒரு டல்னஸ் போய் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த புதிய நபர்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலைவாய்ப்பிலேயோ தொழிலையோ ஒரு நல்ல அவங்களால் உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பல்வேறு பிரச்சனைகள் கடந்த காலத்தில், அந்த பல்வேறு பிரச்சனைகளை மாற்று சிந்தனையுடன் ஒரு மாற்று திட்டத்தோடு அதை அணுகுவீங்க. அந்த மாற்று திட்டத்தோடு அணுகின விஷயம் வந்து நன்மையில் முடியக்கூடியதாகவும் இருக்கும். மொத்தத்தில் மனதில் புதுவிதமான இலக்குகளை தீர்மானிப்பீங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள்லாம் மேம்படும். எதிர்காலத்தில் எப்படி சாதிக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு புதிய திட்டத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டம். இந்த 10 பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வேலை தொழிலில் கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரும். கூடுதல் பொறுப்பு என்பது ஒர்க் ப்ரெஷராகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் ஒரு மதிப்பு மிக்க சூழ்நிலை வேலையில் நிலவும். நீங்கள் இல்லைனா அந்த வேலை இல்லை, நீங்கள் வந்து தான் அந்த வேலையை முடித்து கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தங்கள்லாம் ஏற்படும் சில பேருக்கு. அதே போல் அதற்கு தகுந்த ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடந்த காலத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இடைஞ்சல்களாகவும் சக பணியாளர்களால் சில பாதிப்புகளை அடைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை. இப்போது உங்களுக்கு யார் உங்களை எதிர்த்தாங்களோ, உங்களுக்கு நல்லவர்கள் போல கூடவே இருந்தவர்களாக நீங்கள் வந்து அடையாளம் காணக்கூடிய காலகட்டம், அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். அதே போல் இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு 9 பாவகத்தில் இருப்பார். 10 அதிபதி 9 பாவகத்தில் இருக்கும்போது தொலைதூர பயணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க வேலைக்காக அப்படின்னாக்க அது வந்து சாத்தியமாகும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டு பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். சொந்த ஊருக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு நீண்ட தூர பயணம் அமையும், அது ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம். அதே போல் தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அந்த சூரியன் 9 இருக்கும் போது. அது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் ஒர்க் ஆர்டர்ஸ்லாம் வரும், கூடுதல் சுமைகள்லாம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதனால் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அலையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மேலும் வந்து இந்த 9 சூரியன் இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஆதாயத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். அதே போல் பூர்வீக சொத்து சில பேர் கைக்கு வரும், அல்லது விற்கிறதுனால, சொத்துக்கள் விற்கிறதுனால பணம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் வேலையிலையும் சரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தன லாபங்கள் ஏற்படும். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். பணப்பிரச்சனை தான் விருச்சிக ராசிக்கு பெரும்பாலானோருக்கு. கடன்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அந்த கடனுடைய சுமைகள்லாம் குறையுமானாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய சுமை பெருசாக இருக்காது. குரு பகவான் 6 பாவகத்தில் சுக்கரனோட சாரத்தில் இருக்கிறார். குரு சுக்கரனோட சாரத்தில், அதே போல் ராகு அஸ்வினிலேயே இருக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் ஒரு கடன் வந்தாலையும் உங்களுக்கு அது சுப செலவுகளாகும்,
சில கடனுக்கு நீங்கள் தீர்வுகள் கண்டுபிடிப்பீங்க. சில பேருக்கு வாகனத்தில் செலவுகள், வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறதுனால செலவுகள் ஏற்படும். கடந்த காலங்களில் சில பேருக்கு உடல்நலத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். சில பேருக்கு ஆப்ரேஷன் வகையில் போயிருக்கலாம். சில பேருக்கு கண் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்கன்னு வச்சிங்களா. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் சில விஷயங்கள் வந்து முடியக்கூடிய இடத்துல உங்களுக்கு கையில் பேமெண்ட் வரும், இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகி அல்லது சக்ஸஸ் ஆகி இந்த பொருள் சேல்ஸ் ஆகி நம்ம கையில் பணம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் மினிட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதாவது கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு எட்டில், வரவு எட்டினா செலவு பத்தனான்னு கடந்த காலங்களில் நிறையவே எக்ஸ்பென்சஸ் தேவையில்லாமல் செலவாகிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாய் சுக்கிர பெயர்ச்சியால் மேலும் வந்து மற்ற கிரகங்களுடைய நிலையால் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது வாய்க்கும் கிடைக்கும், முடியக்கூடியது கண்டிப்பாக முடியும். ஆடி மாதம் 7ஆம் தேதி வரை கணவன் மணி உறவு நிலை வந்து ஒரு பெருசாக இருக்காது. அதாவது கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உறவுகளாலேயும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவருடைய உறவுகளாலேயோ அல்லது உங்களுடைய உறவுகளாலேயோ உங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்போ அல்லது அவருடன் கருத்து வேறுபாடோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள காலகட்டம்தான். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் போன்ற சுப காரியம்லாம் செட் ஆகுமா அப்படின்னாக்க, நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு ஆடி 7ஆம் தேதிக்கு பிறகு அந்த வரன்கள் பார்க்குறது வந்து நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அதுவரையிலும் கொஞ்சம் தடைகளாக தான் இருக்கும் இந்த விஷயத்தில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாக வராரு. அது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறது அல்லது வாகனத்தில் செலவு, வீடை வந்து மாற்றி அமைக்கிறது, ஆல்ட்ரேஷன் போன்ற செலவுகளை உங்களுக்கு வைக்கும். ஆனாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல்கள் பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. ஆனால் முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்கும். நீங்கள் வந்து நீண்ட காலமாக செயல்பட்டு நீண்ட கால பிரச்சனைகளுக்கு சில தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். தொழிலில் நஷ்டமாக இருக்குது அல்லது வந்து வேலை சரியாக கிடைக்கல அப்படின்னாக்க அந்த விஷயத்தை இப்போ வந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க வேலைக்காக அப்படின்னா வேலை வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னு வச்சிங்களேன், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, அப்படி போகும்போது அது ஊதிய உயர்வோடையோ அல்லது பதவி உயர்வோடையோ போகக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க தாயாரின் உடல்நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக் கொள்ளணும். பெற்றோர்கள் தொடர்பாக உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பணிபுரியக்கூடிய இடத்துல சில சூட்சமங்களை அறிந்து கொள்வீங்க. அதனால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடிய இடத்துலையே கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதரர்கள் வகையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்காது, அது நீங்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் மற்றும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இருக்கும். சில பேருக்கெல்லாம் சிறு தூர பயணங்கள் அதிகமாக இருக்கும், அதாவது அலைச்சல்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அதனால் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. மேலும் பிள்ளைகள் தொடர்பாக செலவுகளும் கொஞ்சம் சில பேருக்கு மன வருத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் 45 நாள் நீசத்திலிருந்து இப்போ வந்து வெளியே வந்துட்டார். திக் பலமாக இருக்கிறாரு. எவ்வளோதான் சம்பாரித்தாலும் கையில் நிற்கலை, பணம் வரவேண்டிய பணம் கைக்கு வரல, கொடுத்த பணம் திரும்ப வரல, அல்லது ஒர்க் பண்ண காசு அதாவது முடிச்சு கொடுத்த வேலைக்கான பணம் இன்னும் ஊதியம் வரலன்னு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் தொடர்பாக வேலை பார்க்கக்கூடியவர்களாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இனிமேல் கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் திடுதிப்புன்னு உங்களுக்கு பணம் கைக்கு வந்துடும். ஏன்னா புதனும் வந்து 8ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கனால நீங்கள் ஏற்கனவே எங்கேயோ கொடுத்து வச்ச பணம் கைக்கு வரும். ஒர்க் பண்ண பணம் வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அது கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆன்மீக வழியில் கூட நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சில பேர் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அலுவலக பணியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்க, ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் தொடர்பாக வேலை பார்க்கக்கூடியவர்கள், மருத்துவம் மற்றும் என்ஜினியரிங் துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் தன்னுடைய ஆர்டரை முடித்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதே போல் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் கல்வியில் இருந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறும். நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம் தான், கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. அதே போல் சில பேருக்கெல்லாம் நல்ல விரும்பிய கோர்ஸே சில பேருக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த சுக்கிரன் செவ்வாய் பெயர்ச்சியால் மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் போது தடைகள் அகலும் என்றே சொல்லலாம்.
தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து இனிமேல் வெற்றி தான், தொட்டதெல்லாம் வெற்றி என்றே சொல்லலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.